தமிழ்நாட்டில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. பள்ளிகள் திரையரங்குகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் கோயில் வாசலில் நடந்த திருமணங்கள். கொரோனா விதிகளை பின்பற்றாத உறவினர்களால் தொற்று பரவல் அபாயம். ஓணம் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களையொட்டி பூக்கள் விலை பல மடங்கு அதிகரிப்பு. 400 ரூபாய்க்கு விற்ற மல்லிகையின் விலை 1200 ரூபாயாக உயர்ந்தது. தொட்டா சின்னங்கி போல தொட்டால் விழும் கட்டடத்தை அதிமுக கட்டியுள்ளது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஓபிஎஸ் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புளியந்தோப்பு குடியிருப்பு விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். கேபி பார்க் அடுக்குமாடி குடியிருப்பு தரமாக கட்டப்படவில்லை என்ற புகாரில் துளியும் உண்மையில்லை. தொழில் போட்டி காரணமாக பொய் புகார் என தனியார் கட்டுமான நிறுவனம் விளக்கம். சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம். பாஜகவை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்க ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு அழைப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள். டெல்லி நினைவிடத்தில் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மரியாதை. பிளாஸ்டிக் மாஸ்க் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தியதாக புகார். இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி அபராதம்.